உடைய 156வது பாகத்தில் நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து உள்ள மக்களை உற்சாகப்படுத்தும் விதமாக வாக்கு சேகரிக்கும் விதமாக நாங்கள் இங்கு அவர்களுடன் ஓட்டு சேகரிக்க வந்துள்ளோம். இந்த களத்தில் வந்து பணியாற்றும் போதுதான் தெரிகிறது இந்த பூத்தில் உள்ள பாகத்தில் உள்ள 90% மக்கள் இந்த தமிழகத்தினுடைய ஆட்சியை தூக்கி எறிய தயாராக இருந்தார்கள். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய சின்னமான வெற்றி சின்னமான துக்க சின்னத்தில் வாக்களித்து அவர்களை அமோகமாக வெற்றி பெற செய்வதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். இங்கு உள்ள மீனவ பெருமக்கள் இங்கு உள்ள பெண்கள் குறிப்பாக குக்க சின்னத்தில் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருந்தார்கள். இங்குள்ள நிகழ்ச்சியை பார்க்கும்போது நாங்கள் நினைக்கின்றோம் இந்த ஆர்கிநகர் இடைத்தேர்தலில் உள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலில் நமது அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சுமார் 50,000 அதிகமாக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவது நான் வழக்கறிஞர் தூத்துக்குடி மாவட்ட இளம்பெண் இளைஞர் பாசறை செயலாளர் புவனேஸ்வரன் அண்ணன் வந்து கரும ஒன்றிய செயலாளர் சிவசுப்பிரமணியன் சிறுவை நகர செயலாளர் கிருஷ்ண பால்துறை சிறுவண்டம் யூனியன் ஒன்றிய செயலாளர் நமது முருகன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நமது ஏரல் ரமேஷ் அவர்கள் அப்புறம் எங்களுடைய சிறுபான்மை பிரிவு இயக்க தலைவர் இல்பட் அவர்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர் லெனின் அவர்கள் எங்களுடைய லோக்கல் பகுதி செயலாளர்கள் மிஸ்டர் குமரேசன் அண்ட் மிஸ்டர் ஜெயக்குமார் அண்ட் மற்றபடி எங்களுடைய நிர்வாகிகள் நாங்கள் எல்லாருமே சிறப்பாக நாங்கள் பணியாற்றோம். பெருமை நகர செயலாளர் வந்திருக்கிறார். தூத்துக்குடியில் உள்ள பெரும்பான்மையான நிர்வாகிகள் அனைவருமே அண்ணன் டிடிவி பற்றி நினைக்கிறோம் வெற்றி உறுதி.